Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குந்தன் bangles. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ். பாக்ஸ் எது இருந்தாலும் ஓகே தான். என்னன்னா நம்ம வந்து thread வந்து சுத்தி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்காக தான் எந்த பாக்ஸா இருந்தாலும் உங்க வீட்ல எது இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி silk thread bangles first ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி புடிச்சிட்டு நான் வந்து கரெக்ட்டா 24 கவுண்ட் நான் வந்து சுத்துறது வந்து நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றனோ முடிக்கும் போது அந்த இடத்துல முடிச்சிட்டு கட் பண்ணினோம் இப்போ இந்த மாதிரி 24 நம்பர்ஸ் நான் வந்து சுத்திட்டு இப்போ அந்த இடத்துல என்னென்ன இடத்துல எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல சேக்கணுமோ சேர்த்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன் Cut பண்ணிட்டு உடனே எடுத்தா நூல் ஒன்னு வர ஒன்னு வராம போய்டும் மெதுவா மேலே தூக்கி புடிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டோட நூல் வந்து ஒன்னு தனியா இருக்கும் அத எடுத்துட்டீங்கனா வந்துரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம புடிச்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து லைட்டா கட் பண்ணிட்டு glue போட்டு ஒட்டணும் எதுக்குனா பெருசா இருக்கும் ஒன்னு சின்னதா இருக்கும் இல்லீங்களா அதுக்காக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல glue போட்டு ஒட்டறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்றப்போ இத தான் ஒட்டணும் முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்ல வந்து B7000 நான் வந்து ஒட்டுவேன் எப்பவுமே இந்த glue வந்து ரொம்ப நாளைக்கு வரணும்னா எடுத்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க மெயின் அதுதான் இது கூட அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடாது B7000 தான் சீக்கிரமாக காஞ்சிடும் இப்போ எப்படி ஒட்டுற அப்படின்றது பாருங்க பேக் சைடில் இப்படி ஒட்டிட்டு ஒரு 1 செகண்ட் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக மேலே ஏற்றுனீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் விரல் வந்து ஆள்காட்டி விரலில் வந்து நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் ஒட்டிடும் அந்த நூல் வந்து அந்த பேங்கிளில் வந்து ஒட்டிடும் இந்த மாதிரி நீங்க கீழே எழுத்து விட்டுக்கோங்க சில டைம் மேலே வந்துரும் சில டைம் ஒட்டாது ஒண்ணும் இல்ல நீங்க அதுக்கேத்த மாதிரி பார்த்து ஒட்டுனீங்கனா வந்துரும் இப்போ இந்த மாதிரி முடிச்சிட்ட பிறகு திருப்பியும் மேலே ஒரு தடவை glue போட்டு ஒட்டணும் இந்த மாதிரி மேலே glue போட்டுட்ட பிறகு நமக்கு எப்படி சுத்துறது வாட்ட வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து சுத்தணும் இப்போ இந்த glue பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்றேன் நான் எடுத்த உடனே க்ளோஸ் பண்றதால தான் ரொம்ப நாளைக்கு வருது நீங்களும் அதை மைண்ட்ல வெச்சுக்கோங்க இப்போ இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு தடவை சுத்திட்டு கீழ வரும்போது அந்த glue சைடை ஒட்டிட்டு அப்படியே நீங்க cross ஆ எடுத்துட்டு வரணும் அப்போதான் மேடு பள்ளமா எல்லாம் இருக்கும் இப்போ என் பொண்ணும் பாருங்க சைடுல அவளுக்கு எப்படி பிடிக்க வாட்டம் வருதோ அவ அந்த மாதிரி பண்றா இப்போ எனக்கு வந்து ஆள்காட்டி விரல்னா அவளுக்கு வந்து கட்டை விரல் வாட்டமா இருக்கும் எப்போ நான் பண்ணும்போது அவளும் பண்றேன்னு சொல்லி உட்கார்வா அவளும் எவ்வளவு அழகா பண்றா பாருங்க நான் glue போட்டு ஒட்டி கொடுத்துட்டேனா அவளே பண்ணுவா லாஸ்டா திருப்பியும் நான் தான் glue போடணும் இப்போ இந்த மாதிரி நீட்டா எடுத்து சுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துரும் இப்போ ஒவ்வொரு டைம் நமக்கு ফুল பேங்கிளோ முடிக்கிற அளவுக்கு வரும் இல்ல ஆஃப் வரும் இல்லனா முக்காவாசி வரும் இப்போ எனக்கு வந்து முக்காவாசி வந்திருக்கு எனக்கு இப்போ இது லாஸ்டா சுத்தும் போது பாத்துக்கோங்க ஒன்னு பெருசா இருக்கும் ஒரு நூல் வந்து சின்னதா இருக்கும் அதே மாதிரி மேலேயும் மேடு இல்லாம கரெக்ட்டா பார்த்து வெச்சிட்டு நம்ம வந்து glue போட்டு ஒட்டிடணும் கட் பண்றப்போ வந்து பேங்கிளுக்கு தாண்டி thread வர கூடாது வெளியில அப்படி இருந்தா அசிங்கமா தெரியும் அந்த பேங்கிள் உள்ளேயே வர மாதிரி வரணும் அதனால தான் இப்போ இந்த இடத்துல glue போட்டு ஒட்டிடணும் நீங்க கை எடுத்தீங்கனா வந்துரும் நூல் அதனால பார்த்து பொறுமையா பண்ணுங்க
இப்போ இந்த மாதிரி glue போட்டு ஒட்டிட்ட பிறகு நான் வந்து திருப்பியும் வந்து நான் வந்து மேல வந்து glue போடுவேன். அப்பதான் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கும். அதுக்காக தான் திருப்பியும் நான் வந்து glue போட்டு ஒட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பேங்கிள்க்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முடிச்சிட்டு காய வச்சிட்ட பிறகு தான் கால்வாசி இருக்கிறது வந்து அப்புறமா வந்து ரோல் பண்ணுவேன். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் எந்த பக்கம் ஒட்டினோ அப்படியே திருப்பியும் கண்டினியூ ஆகிற மாதிரி நான் வந்து திருப்பியும் ஒட்டுறேன். நான் இது வந்து பேலன்ஸ் இருக்கிறது, இது கால்வாசி பேலன்ஸ் இருந்ததில் அதை தான். இதையும் அதே மாதிரி தான் கீழே ஒட்டிட்டு சைடாக எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு எல்லா பேங்கிளுமே முக்கால்வாசி வருதுங்கள்ல, இப்போ அந்த பாக்ஸை சுற்றினா 24 times சுற்றினா முக்கால்வாசி வந்ததில்ல, அந்த மாதிரி 4 பேங்கிளும் ஃபஸ்ட்டு சுற்றி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கால்வாசிக்கு வந்து வரது வந்து அப்புறமா பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் பேங்கிளுக்கு நம்மளால் எடுத்து வைக்க முடியும். அப்போவே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பாருங்கள். நம்மளுக்கு இது நிறையா இருக்குது, நிறையா இருக்கிறத நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ணோம்னா செதறி போயிடும், நூல் எல்லாமே பறந்து போயிடும் இல்லைங்களா, நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால் கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த கையை நம்ம அப்படியே பிடிச்சிருக்கணும். நம்ம அந்த கயிறை வந்து நம்ம பிடிச்சிட்டே தான் இருக்கணும் அது வரைக்கும். இப்போது இந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதை ஒட்டிட்ட பிறகும் நான் திருப்பி மேலேயும் க்ளூ போடுவேன். B7000 வந்து எந்தெந்த இடத்துக்கு போடுவேன்னா, இப்போது இந்த க்ளூ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறது அந்த ரெண்டு இடத்துலையுமே நான் வந்து அந்த B7000 வந்து நான் ஒரு தடவை போட்டுருவேன். நான் அப்படி போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்ணி பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் அது வராது. அதனால தான் இப்போது பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் பேலன்ஸ் இருக்குல்ல நூல் அதை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்டிங்கில் பண்ணுற மாதிரி தான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற பேங்கிளை நான் வந்து ஒட்டிடுவேன். இப்போ ஆரஞ்சு பேங்கிள்ஸ் வந்து ஆறிட்டுருக்கு. நான் இப்போ வயலட் பேங்கிள் வந்து எப்படி குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுன்றது பார்க்கலாம். இந்த ஸ்டோன் வந்து ஒன்று வந்து நல்லாயிருக்கும், ஒன்று வந்து நல்லா இருக்காது. சரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். அதனால் சரி பண்ண முடியாததை தள்ளி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஒட்டுறது க்ளூ போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டோன் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு க்ளூவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ளூ வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பாழாயிடும். அதனால் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி லைனாக வச்சுட்டே வரணும். க்ளூ இல்லாதப்போ வச்சுக்கோங்க. இது வைக்கிறது வந்து ஒரு இதுனா, இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி தெரியும், அசிங்கமாக தெரியும். அதனால தான் நீட்டாக இருக்கணும்னா இப்படி தான் பண்ணணும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா பேங்கிளுக்கும் முடிச்சிடுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து கேப் விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து செட் ஆகாது சில இடத்துல, அந்த மாதிரி டைமில் கேப் விடணும். எப்படி கீழே வைக்கணுன்றது காட்டுறேன் பாருங்கள். க்ளூ போட்டு ஒட்டிருக்கிறதால மெதுவாக கீழே வைங்க. இப்போ நான் பண்ண பேங்கிள்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பேங்கிள்ஸ் 300 தான். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து கொடுக்குறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கேளுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.